Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ற வாரத்தில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, யாத்திராகம 23 அதிகாரத்தில் 25-26 அதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அதுக்கப்புறம் உன் ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்துவேன். வியாதி வந்தால் தான் உனக்கு பிரச்சனை. அதனால் வியாதியை நான் என்ன செய்ய போகிறேன்? விலக்கப் போகிறேன், உன் ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்துவேன். எல்லோரும் ஆமேன் சொல்லுங்கள். இந்த வார்த்தை இப்படி சொல்லுங்க, வியாதியை கர்த்தர் என்னிலிருந்து விலக்கி என் ஆயுஸ் நாட்களை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆயுஸ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க எதை தான் விசுவாசிக்கணும்? அதை தான் விசுவாசிக்கணும். அவங்க இப்படி மறித்துட்டாங்க, இவங்க இப்படி மறிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை, எங்க குடும்பத்தில் எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்தது. என்ன ஒருத்தர் கேட்டார், ஒரு பாஸ்டர், அவருக்கு வந்து சுகர் இருந்துச்சு. என்ன கேட்டார், உங்களுக்கு இருக்கான்னு? இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அவரு என்ன, ஒரு 2 வயசு தான் முன்ன பின்ன. உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சான்னு கேட்டார். எங்கள் அப்பாவுக்கும் இல்லைன்னு. எங்கள் சரீர பிரகாரம்னு அப்பாவுக்கு இருந்துச்சு, ஆவிக்குரிய அப்பாவுக்கு இல்லாது. ஹல்லேலூயா. தேவன் தான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அவர் மனசில் வச்சுக்கணும். யாரை? இயேசுவை மனதில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு இல்லை அப்படின்னு. அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் இல்லை. எல்லோரும் ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போது நம்ம அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, அத்தைக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது, இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது, வராது. எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க. அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இயேசு எனக்காக சாபமானார். வியாதி ஒரு சாபம், அது எனக்கு வரக்கூடாது. ஒருவேளை அது வந்துட்டா அது எப்படி போகணும்? அதுக்கிட்ட ஒரு போராடி அதை வெளியே அனுப்பணும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. வியாதியை விளக்குவேன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே? என் ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால், 15 அதிகாரத்தில் 26 வசனம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் நம்முடைய பரிகாரி. ஹல்லேலூயா. வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்னவர். அதில் ஒரு வியாதி கூட, ஒரு பலவீனம் கூட இல்லாதபடி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்காக தான் ஒரு பெரிய கிரயத்தை என் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் செய்திருக்கிறார் என்பதை நம்ம சென்ற வாரத்தில் வாசித்தோம். மார்க்கத்தின் சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் நம்ம சென்ற வாரம் ஒரு சில காரியத்தை வாசித்து விட்டு நாம் சென்றோம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். வாசிக்கிறோம் பாருங்க, 13 வசனம், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை என்ன செய்கிறீர்கள்? அவமாக்குறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் என்ன பண்றீங்க, செய்து வருகிறீர்கள். என்ன காரியம்? இந்த ஓலை பிடிச்சின்னு போறாங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத. அதுக்கு எங்கன்னா உட்காந்து தேவனுடைய வார்த்தை கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த நேரத்தில் ரெண்டு பாட்டு பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும். இது தேவையில்லை, ஆண்டு சொல்ல இது தேவையில்லை, இது போல அநேக காரியங்கள் நீங்க செய்றீங்கன்றாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை எல்லா சர்ச்சிலையும் 11 மணிக்கு சபை ஆரம்பிக்கும், 3 மணி வரலாம். ஏன்னா இயேசு அப்போ தான் மரித்தாராம். ஆனால் இயேசு இப்போ உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அதுதான் முக்கியம். இயேசு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை தான் நம்ம இந்த தினந்தோறும் 7 நாளைக்கு நாம் அவர்களை தியானிக்க போகிறோம். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை 100,000 பேரை கர்த்தர் சுகமாக்கினார்? 30,000 பேரை கர்த்தர் சுகமாக்கினார் குறைஞ்சபட்சம். ஹல்லேலூயா. புருஷர்கள் மாத்திரம் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 600,000 புருஷர்கள் இருந்தாங்க. கூட்டி கழிச்சு நம்ம எல்லாம் ஒரு கணக்கு போட்டதில் கிட்டத்தட்ட 30,000, அதுக்கு மேலே தான் இருக்கும். 30,000 ஒரே நாளில் ஒரே சமயத்தில் ஆண்டர் 30,000 பேருக்கு சுகத்தை கொடுத்தால் நிச்சயமாக நமக்கும் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு நாம் அவைகளை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஹீலிங் ஃபார் ஆல், சுகம் என்பது எல்லாருக்குரியது. யாரெல்லாம் சுகத்தை விசுவாசிக்கிறாங்க, இயேசு மேலே இயேசுனுக்கு சுகம் தருவார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சுகம் இருக்கிறது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. சுகத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்னவென்றா, அவருடைய அவநம்பிக்கை. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது எதுவுமே கிடையாதுங்க, ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னன்னு சொன்னால் அவநம்பிக்கை. சுகம் எல்லாருக்கும் கிடைக்குமா, எனக்கும் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி தான் அவர்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கென்று கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசியாமல் நாம் நிச்சயமற்று இருப்போமானால் அதை அடைய முடியாது. நான் இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தேவன் நமக்கென்று கொடுப்பதை
பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் இல்லனா நாம் நிச்சயமற்று இருப்போமானால் அதை அடைய முடியாது. அவநம்பிக்கை நிச்சயமற்ற வாழ்க்கையை ஒதுக்கி தேவன் மீது விசுவாசம் வைப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும். எந்த ஆசீர்வாதமும், அது ஐஸ்வர்யம் இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும், உயர்வு இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஹல்லேலூயா, அதை நீங்கள் அறிய வேண்டும். அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்பதை அறிய அறிய அதில் நம்பி நீங்கள் செயல்படுவீர்கள். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், உயில் என்பது சித்தம். ஒருத்தர் உயில் எழுதுறார் அப்படின்னா அவருடைய சித்தத்தை என்ன பண்ணுறார், அதில் எழுதி வைக்கிறார். தேவன் நமக்கு ஒரு உயில் புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளோ பேர் கையில் இருக்கு, கை தூக்கி காட்டுங்க. எவ்வளோ பேர் கையில் இருக்கு? ப்ரைஸ் த லார்ட். எல்லா இடத்துலையும் பைபிள் போகிறது, கம்ப்யூட்டரில் பைபிள் இருக்குது, எல்லாத்துலேயும் பைபிள் இருக்குது. கத்திரக்கு ஸ்தோத்திரம். அதனால் பைபிளை நீங்கள் செல்ஃபோனில் பார்க்கறது காட்டிலும் பைபிளை நீங்கள் திறந்து அதை படித்தாதான் அது எந்த பேஜில் இருக்குது, எங்கே இருக்குன்றதை நீங்கள் அது பார்க்க முடியும். பைபிள் இல்லாதவங்க கூடிய சீக்கிரத்தில் பைபிள் நீங்கள் வாங்கிடுங்க, கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார். அப்பொழுது பாருங்கள், ஒரு ஸ்திரீ, இப்போ ஒரு ஸ்திரீ இருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கணவர் இறந்துட்டாருங்க, எனக்காக என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால், நான் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட இருக்கிற உயில் எடுத்து என்ன பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள் எங்கெங்கே என்னென்ன இருக்குது என்பதை உங்களுக்கு அதில் விளக்கமாக தெரிஞ்சிடும். எல்லோரும் ஆமென் சொல்லுங்கள். உயிலில் தான் எல்லாமே இருக்கும். பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, உயில், அதில் தான் எல்லாமே இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இதை ஒரு பத்திரமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பத்திரத்தை பத்திரமாக வச்சிடாதீங்க, இந்த பத்திரத்தை எடுத்து படிங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதில் உங்களுக்காக என்னென்ன இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பாக்கியங்கள், எவ்வளோ பாக்கியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் வாசித்து நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நிஜமாக மாறிவிடும். எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை தான் நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். ஏற்பாடுன்னா ஒரு மனைவிக்கு கணவன் ஏற்பாடுகளை செய்து வைப்பது, முன்னேற்பாடாக எல்லா செய்வது. இவ்வளோ பேர் கணவர் மாறுங்க, முன்னேற்பாடாக எல்லாத்தையும் செய்கிறீங்க மனைவிக்கு. ஹல்லேலூயா. முன்னேற்பாடாக ஏற்பாடு, ஏற்பாடு. அப்போது ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாடை உடைய செய்தார், இப்பொழுது புதிய ஏற்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இதுதான் புதிய ஏற்பாடு, கடைசி ஏற்பாடு. இதை வந்து மாற்ற முடியாது. பாருங்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது அதில் மீட்பை காண்பீர்கள். சொல்லுங்கள், மீட்பு. ஆங்கிலத்தில் ரிடம்ஷன் என்ற ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை அது. அதில் மீட்பின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அடங்கியிருக்கிறது. இது கடைசி கால ஏற்பாடாக இருக்கிறது. இது வந்து எப்படிப்பட்ட ஏற்பாடு? கடைசி ஏற்பாடாக இருக்கிறது. இதை மாற்றி சொன்னால், யார் உங்களை இதை மாற்றி சொல்கிறாங்களோ அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நன்றாக கவனிங்க. இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்களை மாற்றி சொன்னால், இதை மாற்றி நான் உங்களுக்கு போதித்தால், அல்லது யார் போதித்தாலும், அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். ஏன் சொன்னால், ஏற்கனவே ஒரு ஏற்பாடை எழுதி வைத்து விட்டாது. ஹல்லேலூயா. நாம் சுகமாக இருப்பது தேவ சித்தமானால், சிலரை சுகப்படுத்துவார் என்றும் சுகவினத்தை அனுமதிப்பார் என்றும் சொல்வது அவருடைய உயிலை மாற்றி சொல்வது போல. வியாதியை விளக்குவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். வியாதியை கொடுத்து கர்த்தரனை சோதிப்பார்னு சொன்னால் அந்த உயிலை மாற்றி சொல்வது போல, வியாதியை கர்த்தரனுக்கு அனுமதிப்பாருன்னு சொன்னால் அந்த உயிலை பொய்யாக்குவது போல. அப்படிப்பட்ட மெசேஜை நீங்கள் கேட்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் சிக்காக இருக்கும் போது யாருனாவது சொல்கிறாங்க, கர்த்தர் இந்த சிக்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இயேசு நாமத்தில் வாயை கட்டுறன்னு சொல்லுங்கள். தேவன் வியாதியை விளக்குவேன் சொல்லிட்டாருன்னா அவர் விளக்குவாரே தவிர வியாதியை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆயுஸ் நாட்களை பூர்ணப்படுத்துவார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இதுதான் விசுவாசிக்கணும். இதுக்கு மாறாக எதையுமே நான் சொல்லக்கூடாது, எதையுமே எந்த போதகரும் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை வாசிப்போம். கலாத்தியர்களுக்கு நிருபம், ரொம்ப அருமையான வார்த்தை. 1வது அதிகாரம். கிறிஸ்துவின் கிருபையை விசுவாசித்துட்டு சில பேர் பின்னாடி போயிட்டாங்க. அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்றாரு, பாருங்க ரொம்ப அருமையா. 1வது அதிகாரம் 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு என்ன பண்ணிட்டீங்க, திரும்புகிறத பற்றி நான்
ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. அதுலேயும் பெரிய ஆச்சரியம் தானே, இவ்வளோ காலமாக சத்தியத்தை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. அதை சொல்கிறார், இவ்வளோ காலமாக இங்கே வந்து சத்தியத்தை கேட்டு நீங்கள் பின்னாடி போகிறத பார்த்து பாஸ்டர் பவுல் என்ன பண்ணுறாராம், ஆச்சரியப்படுறார். பாருங்கள், ஒருத்தருக்கு அற்புத சுகம் வந்தாலும் ஆச்சரியம்தான், அதுவும் ஆச்சரியம் தானே இல்லையா? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலும் அதுவும் ஆச்சரியம் தானே. ஒருத்தர் நல்ல சுவிசேஷத்தை கேட்டு நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு அவங்க திரும்பி போகிறாங்கன்னா அதுவும் ஆச்சரியம் தான். எப்படி இவ்வளோ காலமாக வந்து சத்தியத்தை கேட்டு இப்படி திரும்பி போயிட்டாங்களே, ஆச்சரியமாக இருக்குது. நானும் அப்படி ஆச்சரியப்பட்டேன் பாருங்கள். கொஞ்சம் காலமாக நல்லா வந்து சத்தியத்தை கேட்டவங்க இப்படி பின்னாடி போயிட்டாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்னார், நீ வேலையை பாரு, என் வேலையை தொடர்ந்து செய்யினார், அவ்வளோதான். ஹல்லேலூயா. கீழே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஆச்சரியப்படுகிறேன், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாங்க, புரட்ட மனதாக இருக்கிறார்களே இல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படி? தேவையில்லப்பா, அந்த மாதிரி சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். இயேசு ஏற்கனவே சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு, இது நற்செய்தி, நான் வியாதியை விளக்குவேன் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க வியாதியை தருவாரு, ஆண்டவர் உன்னை சோதிப்பாரு அப்படின்னு சொன்னா அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சபையில நம்ம ஐக்கியத்தை வைக்க கூடாது. எவ்வளவு பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்ற, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவர் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது மனுஷருடைய யோசனை அல்ல. வியாதியே தேவன் தரமாட்டார் என்பது மனுஷனுடைய யோசனை அல்ல, இது தேவனுடைய யோசனை. அல்லேலூயா. நான் வியாதியை விளக்குவேன், ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன். இதுதான் தேவன். வியாதி வருவது தேவனுடைய சித்தம் அல்ல. வியாதி வந்துச்சுன்னா ஜபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியாகிய மலையே நீ பெயர்ந்து சமுத்திர தள்ளண்டு போ என்று சொல்லுங்க, ஜபியுங்க. எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புத சுகத்தை உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். கரணத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எப்படி இருக்கிறது? நிருபம் 9:15 நான் வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. முதலாம் உடன்படிக்கை யார் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தார். யாரு? இயேசு. இயேசு வந்து தேவனாக இருந்து மோசே கொடுத்தார். நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து. யார் மரணமடைந்து? கொடுத்தவரே மரணமடைந்தார். பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின், பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் அழைக்கப்பட்டீங்க? கரணத்தில் வரலையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாருங்க. உங்களை ஏதோ ஒரு மனுஷன் அழைக்கல, உங்களை ஏதோ வேறவர் தெரிஞ்சவங்க அழைக்கலங்க, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தந்து பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்களா, ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதியனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படின்னு, மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அது எழுதியவன் உயிரோடு கூட இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. கரணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் முதல் உடன்படிக்கை எழுதினார், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறவரெல்லாம் அதற்கு பலன் இல்லை. அவர் இந்த உலகத்துக்கு வந்து மனுஷ அவதாரம் எடுத்து அவர் மரித்த பிறகு தான் அந்த உயிலுக்கு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, அவர் சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டாரு. அவர் இருக்கிறவரெல்லாம் அந்த சொத்தில் என்ன இல்லை, பலன் இல்லை. அவர் மரித்த பிறகு தான் அது எல்லாருக்கும் பலனாக இருக்கிறது. அதே போல் முதல் உடன்படிக்கையில் எழுதினவர் இரண்டாவது உடன்படிக்கையில், புதிய உடன்படிக்கையில் அவர் வந்து மரித்ததுனால அந்த மரண சாதனம் அது உயிர் பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நித்திய சுதந்திரத்தை
நாம் அடைந்து கொள்வதற்கு பாத்திரவானளாய் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு. நீங்க வந்து சேர்ந்தது எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க எல்லாம் சொல்லுங்க, நீங்க வந்து சேர்ந்தது எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க? இயேசுவின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. இந்த சபை இயேசுனுடைய சபை, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இயேசுவின் இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏதோ நியூ கிரியேஷன் அசம்பிளிக்கு வரல, ஏதோ பாஸ்டர் வால்டருடைய சபைக்கு வரல, நீங்க இயேசுவின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். உங்களுக்காக மறித்த அந்த இயேசுவின் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. ஹல்லேலூயா! எந்த இயேசு முதல் உடன்படிக்கையை கொடுத்தாரோ, அந்த இயேசு இரண்டாவது உடன்படிக்கையில் அவர் வந்து புதிய ஏற்பாட்டிலே அவர் மறித்து அந்த உடன்படிக்கைக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா! அதுதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னு சொன்னால், நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். 1 யோவான் 2 வாசிக்கலாமா? 1 யோவான் 2:1-2. என் பிள்ளைகளே, இது கர்த்தர் எழுதுல லெட்ரு, கர்த்தர் எழுதின கடிதம் மாதிரி. கர்த்தர் நம்மளை என்ன சொல்கிறார், என்னான்னு கூப்பிட்றாரு, நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இருந்தார் இல்லை, இருக்கிறார். பாவம் செய்யக்கூடாது. தப்பி தவறி பாவம் செஞ்சிட்டீங்க, கவலைப்படாதீங்க. பிதா பக்கத்தில் நம்முடைய இயேசு உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுபடியும் வரலாம். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா! அப்படியே நீங்கள் போயிட வேண்டாம், பாவம் நடந்துருச்சு, இனிமேல் நான் சபைக்கு போக முடியாது, இனிமேல் கர்த்தர்கிட்ட போக முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்கள்கிட்ட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதகர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறவர். அப்போ இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். மனுஷருக்கெல்லாம் ஒரு பிரதிநிதி யார் மேலே? இயேசு. பாராளுமன்றத்துக்கு ஒரு பிரதிநிதி அனுப்புகிறோம்ல, நம்ம ஏரியாலேருந்து அனுப்புகிறோம். யாராவது ஒருவர் என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்றத்தில் போய் வேளச்சேரிக்காக அல்லது சைதாப்பேட்டைக்காக தென்சென்னைக்காக நின்று பேசுகிறாங்க. அங்கே வெள்ளம் வந்துடுச்சு, நம்ம எல்லாம் போய் நின்று பேச முடியாது, அங்கே இடம் பத்தாது. நமக்காக ஒருவர் அங்கே போய் பரிந்து பேசணும். ஹல்லேலூயா! அதே போல் பரலோகத்தில் நமக்கு பதிலாக ஒரு மனிதனாக, தேவனாக, இரட்சகராக, மீட்பராக, தகப்பனாக, நண்பராக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது, நம்ம எல்லாம் போவோம், இவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க, போகும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு வித்தியாசமான ஜீவன்களாக நீங்கள் பார்ப்பீங்க. பைபிளில் போட்டிருக்கு, வெளிப்படத்தில் விசேஷத்துலேயும் போட்டிருக்கு. வித்தியாசமான பிராணிகளையும் ஜீவன்களையும் பார்ப்பீங்க, மேலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே போனீங்களா சில டைம் பயந்துருங்க, என்னடா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. எல்லாம் வித்தியாசம், தேவ தூதர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க, பிதாவை நீங்கள் கிட்ட நெருங்க முடியாது. அதெல்லாம் நம்மளை மாதிரி ஒருத்தர் அங்கே இருப்பார், அவர் யார் தெரியுமா? ஹல்லேலூயா! நம்மளை மாதிரி வருவார். நாங்கள் பார்ப்பீங்க, ஐயோ இவர் நம்ம ஆளுப்பா, இயேசு இருக்கிறாரு, நம்ம பரலோகத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! நம்மளை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறார். நமக்காக வந்தவர் நம்ம மாறிடுவோம். இயேசு கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறான், மறித்த பிறகு மேலே கல்யாணம்லாம் நடக்குமான்னு கேட்குறான். மேலே மனைவி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறான். பாருங்கள் புத்தி எங்கே போகுது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அடப்பாவீங்களா, இதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம், இதுவே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் வாழ்க்கையில், இதுவும் மேலே வந்து திருப்பி இது ஆரம்பிக்கணுமா? இது கிடையாது. மேலே வந்தீங்கன்னா நீங்கள் தேவ தூதரளை போல இருப்பீங்க. ஹல்லேலூயா! மேலே வந்தீங்கன்னா நீங்கள் தேவ தூதரளை போல இருக்க போகிறீங்க. தேவ தூதரளை போல தான், தேவர்களாக இருப்பீங்கன்னு சொல்ல, தேவ தூதரளை போல நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம மேலே போகும்போது வித்தியாசமாக இருக்க போகிறோம். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? பரலோகத்தில் வித்தியாசமாக இருக்க போகிறோம். அங்கே போய் திரும்ப குடும்பம் குடுத்தனும் இதெல்லாம் கிடையாது, இங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாம், அவ்வளோதான். ஹல்லேலூயா! அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்காக என்ன பண்ணாரா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். நம்ம இங்கே மனுஷனாக இருக்கிறோம், மரித்த பிறகு மகிமின் சரீரம் கொடுக்கப்படும்.
ஆனா கால காலமா நமக்காக இயேசு மனிதனாகவே இருக்க போகிறார். இதுதான் அவருடைய கமிட்மெண்ட். அல்லேலூயா. மனித சரீரமா மேலே போயிருக்கிறார் இயேசு. இதுதான் அவருடைய கமிட்மெண்ட். நம்ம மாறிடுவோம். ஆனா இயேசு பார்க்கும் போது ஓ இப்படிதான் மனிதர்கள் பூமியில இருந்தாங்கன்னு ஞாபகம் வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை ரெப்ரசன்டேட்டிவ் பண்றதுக்காக போயிருக்கிறார். இயேசு இன்னொன்று சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனா யார் அனுப்புவேன்? பிதா கிட்ட பேசி பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன். அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போலனா நம்ம கிட்ட யார் வர முடியாது? பரிசுத்த ஆவியினர் வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனது நல்லதா? நல்லது. அதனாலதான் பரிசுத்த ஆவியினர் தான் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறார். சுவிசேஷம் சொல்றதுல நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்களும் சரி நானும் சரி. பரிசுத்த ஆவியினர் வந்து விளக்கி அதை வெளிச்சம் போட்டு காட்டும் போது இது கரெக்டு அப்படின்னு வந்திருக்கிறோம். எல்லாருமே சொல்லுங்க, இங்கே வந்திருக்கலாம். சாதாரண ஆட்களை பார்க்குறேன், எப்படிலாம் இருந்தீங்க நீங்கள்? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. பரிசுத்தாவின் உள்ளே வந்து வெளிச்சம் போட்டு காட்டி இது இப்படி அது அப்படி, மனுஷன் இப்படி பிறந்தான், இப்படி ஆச்சு, தேவன் இப்படி உண்டாக்குனாரு, பாவம் இப்படி வந்தது, நித்திய ஜீவன் இது, இது எல்லாம் சொல்லிட்ட பிறகு தான் நமக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அதனால் பரிசுத்தாவின் வந்தது நல்லது. இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, ஏசு இந்த உலகத்தில் இருந்திருக்கலாமே, இந்த உலகத்திலிருந்து ஊழியத்தை இன்னும் பண்ணியிருக்கலாமே நினைக்கிறாங்க. ஆனால் அவர் பரலோகத்துக்கு போனது இங்கே அநேக இயேசுக்களை உண்டாக்கி இருக்கிறார். நம்மெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ சாயலை உடையவர்களாக இருக்கிறோம், அவருக்காக நடக்கிறோம், அவருக்காக பேசுகிறோம். இன்னைக்கு இயேசு இருந்தார்னா வேலைச்சேரில் டான்சி நகரில் இருக்கிறார்னா இங்கே ஒரு இடத்துல தான் இருப்பார், தாம்பத்தில் இருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு ஆவியில் உலகமெங்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே தேவன், ஒரே தேவன் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறார் மேலே நமக்காக, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இயேசு. அதுக்கப்புறம் பாருங்க, சுவிசேஷத்தை வாசிப்பீங்கன்னா சுவிசேஷத்தை தவிர தேவ சித்தத்தை நீங்க அறியவே முடியாது. சுவிசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது தேவ சித்தத்தை நன்றாய் அறியலாம். அதனால் சுவிசேஷத்தில் இயேசுவை நீங்கள் காண வேண்டும். அதில் இயேசுவின் போதனையும் சகல கிரியைகளும் உண்டு. இயேசு என்னெல்லாம் செஞ்சார், என்னெல்லாம் போதிச்சார், எல்லா காரியத்தையும் சுவிசேஷத்தில் பார்க்கலாம். இயேசு பிதாவின் சரீர பிரகாரமாக வெளிப்பாடாக இருந்தார். நல்லா கவனிக்கணும், இயேசு யாருடைய வெளிப்பாடாக இருந்தார்? பிதாவின் வெளிப்பாடு. சரீர பிரகாரமாக பிதாவை நீங்கள் பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? அதுக்கு தான் சுவிசேஷத்தை வாசிக்கணும். சுவிசேஷத்தில் இயேசு என்ன பண்ணார்? எல்லாரையும் தொட்டார். சுவிசேஷத்தில் இயேசுவை தொட்டவங்க எல்லாருங்க என்னாச்சு? சுகமானது. பிதாவை சரீர பிரகாரமாக எங்கே பார்க்குறீங்க? இயேசுவை. அதுதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில் மாறாத ஒரு அன்பு. இன்றைக்கும் அவருடைய அன்பு மாறவில்லை. கரணம் தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கணவன் மனைவியுடைய அன்பு மாறலாம், தேவனுடைய அன்பு மாறாது. தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க, கணவன் மனைவி அன்பு எப்படி தான் இருக்கணும்? தேவனுடைய அன்பு போல இருக்கணும். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. கணவன் மனைவின்னு சொன்னவுடனே ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு காட்டில் மான்கள் இருந்துச்சான். கதை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? மான்கள் இருந்துதான். அந்த மான்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அது வெய்ய காலமாக இருந்ததுனால தண்ணீரை தேடி தேடி அலைஞ்சுதான் பாருங்கள். ஒரு ஆண் மான், ஒரு பெண் மான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு மான் என்ன பண்ணுதான், தண்ணீரை தேடி 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 அலைஞ்சு அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரம் ஓடி வந்து ஒரு சின்ன குட்டையில் அங்கே கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சான். கொஞ்சம் தான் தண்ணி இருந்து இந்த ரெண்டு மானை ஓடி வந்து அந்த தண்ணியில் அவங்க வாய் என்ன பண்ணாங்களாம் வச்சாங்களாம். ரொம்ப நேரம் ஆகி அந்த தண்ணி குறையவே இல்லையா. ஏன்னா ஆண்மான் நினச்சி தான் என் ஒய்ஃப் குடிக்கிட்டோம், கொஞ்சம் தான் இருக்குது. பெண்மான் நினச்சி தான் என் ஹஸ்பண்ட் குடிக்கிட்டோம், கொஞ்சம் தான் இருக்குது. என்ன அன்பு! அல்லேலூயா. அப்போது தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே என்ன தான் இருக்கணும்? அன்பு இருக்கணும். கணவன் அன்பு மாறக்கூடாது, மனைவி அன்பும் ஆரம்பத்துலேருந்து வரணும். சில சில காரியங்கள் வரும், குடும்பம்னா வரதான் செய்யும். அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்க வேண்டும். எல்லோராமே சொல்லுங்க, கணவனும் விட்டு கொடுக்கணும். அந்த காத்தாடிக்கு விட்டு கொடுப்பாங்க பாருங்கள், நூலை விட்டு கொடுப்பாங்க. நூலை விட விட காத்தாடி பறந்துக்கிட்டே இருக்கு. அதை இழுக்கக்கூடாது. காத்தடில எனக்கு விட்டு பழக்கம் கிடையாது, சொல்கிறேன், அதை பார்த்துருக்கேன். அல்லேலூயா. மனைவி என்ன பண்ணணும்? சில வேலையில் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேருக்கும் பாருங்கள், குடும்பத்தை நடத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் எங்கேயோ இருந்த என்ன எங்கேயோ இருந்த பாஸ்டர்மா சேர்த்து இணைச்சி, அவங்க வேறு கலாச்சாரம், நான் வேறு கலாச்சாரம்,
எங்களுக்குள்ளும் நாங்கள் அன்பில் வளர்கிறோம். அட் த சேம் டைம் வி ஹேவ் சம் கான்ட்ரவர்சிஸ், சில விஷயங்களை நாங்களும் எதிர்க்கிறோம். சில காரியத்தை எனக்கு பிடிக்காது, சில காரியம் அவங்களுக்கு பிடிக்காது. இட்ஸ் அ ஃபேமிலி, இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேமிலி. God is not expecting from us the perfection, but he expects the open. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஃப்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறார். அதனால தான் தேவனுடைய அன்பு மாறாதது. எல்லோரும் அமைய சொல்லுங்க, இங்கே இருக்கிற கணவன் மனைவியுடைய அன்பு மாறக்கூடாது. அல்லேலூயா. சில சலசலப்பு வரும்போது அதுக்கப்புறம் சரிப்படுத்து, அந்த சலசலப்புலேருந்து இன்னும் அதிகமான ஒரு அன்புக்குள்ளே நம்ம போக வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சாரி, தேங்க்ஸ், எஸ்யூஸ் மீ, இதை சொல்லணும் நீங்கள், எக்ஸ்கூஸ் மீ, இதை சொல்லணும் நீங்கள். அதுதாங்க குடும்பம். குடும்பத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் மறந்துடுறீங்க. தப்பு பண்ணிட்டா சாரி, இதாக கொடுத்தாங்களாம் தேங்க்ஸ், இதை சாப்பிட்றீங்களா ரொம்ப நல்லா இருக்குமா. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், எதை சாப்பிட்டாலும் அது நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் நல்லா இருக்குதான், நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு கிளிப்ஸ் வந்தது, ஒரு நான் ஒரு நாள் போடணுன்னு இருக்கேன். அது உங்களுக்கு ஒரு மனைவியை குறித்து ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மனைவியானவள் குடும்பத்தை எப்படி சுமக்கிறாள், ஒரு மனைவிக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாவற்றையும் நான் பார்த்த உடனே, அதில் என் ஒய்ஃபை நான் பார்த்தேன். என் ஒய்ஃப் அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லா வேலையும் பொறுப்பாக பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் எனக்கு உண்டான சில பொறுப்புகள் இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பாருங்கள், போன வாரத்தில் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நான் நினச்சேன் நான் சபைக்கு போக வேண்டாம் சனிக்கிழமை, என்னால் முடியல, இருந்தாலும் நான் வந்து தான் ஆகணும். இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வராதிங்க, நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பரேஷனில் இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதே போல் நேற்று என்னாச்சு, அவங்க ரொம்ப வேலையாக இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சொன்னேன்மா நீ போக வேண்டாம் சனிக்கிழமை, நான் போய் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் வேறு வேலையை பாரு, வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஏன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க, ரெஸ்ட் எடு. அவங்க நினச்சாங்களாம், சாயங்காலம் நினச்சாங்களாம், பாஸ்ட் என்ன கூப்பிடலாம் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு நினச்சாங்களாம். நான் உடனே சொல்கிறேன், இதுதான் அந்த மான் கதையை சொல்ல வந்தேன். அல்லேலூயா. அந்த மான் பாருங்கள், தண்ணீரை ரெண்டும் நினைக்குதான், நீ குடிச்சிக்க, அது நினைக்குது, இல்லை நீ குடிச்சிக்க, ரெண்டும் குடிக்காத இருக்குது. இதுதான் அன்பு. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணோம், விட்டு கொடுக்கணும். குடும்பத்தை நடத்துறது சுலபமான காரியம் கிடையாது, இது ஆண்டவருக்கு தெரியும். அதில் தான் பரிசு தாயின்னு கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் வச்சு குடும்பத்தை நடத்துங்க எப்படியாவது. ஆதாம் ஏவாலாம் இப்படி பண்ணிட்டானுங்க, என்னத்தை பண்ணுறது, நான் என் மகனை வேற அமிச்சா ரத்தத்தை சிந்தியாச்சு, அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன், வார்த்தையை கொடுத்துருக்குறேன், பாஸ்டர் வச்சுருக்குறாங்க, பரிசுத்தாமியர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு குடும்பத்தை ஓட்டுங்கயா அப்படின்றாரு. அல்லேலூயா. அதனால் கணவன் மனைவிக்குள்ள இந்த விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனை வராதில்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு, பிரச்சனைகள் உண்டு இந்த உலகத்தில். ஆனாலும் என்ன செய்யணும், கணவன் மனைவி வாழும் போது ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னித்து அரவணைத்து. அல்லேலூயா. நல்லா என் ஒய்ஃப் கிட்ட நான் நல்லா பேசும்போது நிறைய வாட்டி நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். எப்பயோ அவங்கள ஹர்ட் பண்ணதெல்லாம் நான் சொல்லம்மா, ஐ மெரி சாரி, நான் அன்னைக்கு உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. என்னால் தாழ முடியாது, பிகாஸ் ஐ லவ் மை காட். தட் சேம் லவ், அந்த தேவனுடைய அன்பு அப்படியே என்னுடைய மனைவிக்கும் இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன், நான் ஒரு அன்பான தேவனை விசுவாசி அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கும்போது அந்த அன்பு தான் பரிமாற்றமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள இந்த சரீர இருக்கிற அன்பு இல்லை, இந்த ஃப்ளஷில் இருக்க அன்பு இல்லைங்க, அந்த அன்பு என்றைக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும். மாமிசத்தின் அன்பு வேண்டாம், அது வேண்டாம், தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கும் போது அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது, அந்த அன்பு சகலத்தையும் மூடும். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள பார்க்கும் போது எப்படி தான் நீங்கள் பார்க்கணும், சிரிச்ச முகத்தோட ஒரு சந்தோஷமா. அல்லேலூயா. அன்பு தழைத்து ஓங்க வேண்டும். இந்த அன்பு எப்படி வரும் சொல்லுங்க, கேளுங்க பாருங்க, ஹீலிங்லேயே அன்பு, இந்த அன்பு உங்களுக்கு ஹீலிங் கொண்டு வந்துடும். தேவனுடைய அன்பு தான் நம்மளுக்கு ஹீலிங் கொண்டு வருது. அப்போ தேவனுடைய அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் அது எங்கேருந்து வரணும்னா, மேலேருந்து இறங்கி அதை
கணவனுக்கு போகணும், மேலேந்து இறங்கி அது மனைவிக்கு போகணும். நம்முடைய சொந்த அன்பு வந்து அது செல்ஃபிஷ் ஆகிடும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு தான் கணவனையும் மனைவியும் தாங்கி நடத்த வேண்டும். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அதுதான் அந்த மான் கதைக்கு வந்தேன். திரும்பி மானை மறந்துடாதீங்க. எவ்வளோ அன்பான மான்கள் ரெண்டும் இங்கே இருக்கிற அப்படி இருக்கிற மான்களை தான் இங்கே பார்க்குறேன். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுப்பது, அரவணைப்பது, மற்றவங்களை மதிப்பது, அன்பு செலுத்துவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுவும் நம்ம சபையில் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஆமென் சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் உட்காரும் போது கணவன் மனைவி பக்கத்தில் பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன். ஹல்லேலூயா. கணவன் மனைவி எப்படி உட்காரணும்? பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து நல்லா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். அங்கே வேறு எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். அப்போ அது எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா பேசுவது, நல்லா பழகுவது, இது ரொம்ப முக்கியம். அதுதான் தேவனுடைய சபை. அதான் அந்த சொல்கிறாரு, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம் வந்து ரொம்ப பெரிய ரகசியன்றார். நான் ரகசியமாக சொல்கிறேன், பவுல் சொல்கிறாரு இது பெரிய ரகசியம். என்ன ரகசியம்னா, மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய இயேசு எப்படி தலையாக இருந்து சகலதே சகிச்சுட்டு நம்மளை சகிக்கிறாரா இல்லையா? நம்மளை சகிச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. அவர் ரத்தத்தை சிந்திட்டார். இன்னும் எவ்வளோ நாள் சகிக்கணுமோ சகிச்சு தான் ஆகணும். அதே போல் கணவன்மார்கள் மனைவி என்ன செய்யணும்? என்ன ஆனாலும் சகித்து அவங்கள மன்னித்து. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது பாருங்கள். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நான் என் மனைவிக்கிட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கல, அவங்களும் என்கிட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், அவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்க அன்பு இருக்குது தெரியுமா? உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அன்பு, அது அப்படி என்ன பண்ணும்? சில இடத்துல பவுன்ஸ் ஆகிடும், சில இடத்துல அப்படி கொஞ்சம் கீழே வரும், சில இடத்துல மேலே வரும். அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும், ஓட்டக்கூடாது, நடத்தணும். எல்லோரும் அம்மையின் சொல்லுங்கள். கல்யாணம் ஆர்வம் போகிறவங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன், கல்யாணம் ஆனவங்களுக்கும் சொல்கிறேன். அப்போது இந்த ஹீலிங், இந்த ஹீலிங் பவர் எங்கே இருக்குன்னா, அந்த அன்புக்குள்ளே இருக்குது. தேவ அன்புக்குள்ளே அந்த ஹீலிங் இருக்குது. கணவன் மனைவிக்கும் இருக்கிற அன்பு தழைத்திருக்கோம்னா, நான் சொல்கிறேன், ஒரு வியாதி இல்லாத நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அங்கே தேவனுடைய அன்பு தழைத்து ஓங்குகிறது, அங்கே தேவனுடைய அன்பு வளருகிறது. ஹல்லேலூயா. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியம். எங்கள் குடும்பத்தில் எனக்கும் சரி என் மனைவிக்கும் சரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது, 21 வருஷம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயமா என் குடும்பத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. தேர்ட் பர்சன் எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் வரவே கூடாது, வரவிட மாட்டோம். எது வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான், அவங்க அம்மாவும் கிடையாது, எங்கள் அம்மாவும் கிடையாது, அவங்க சொந்தக்காரர் கிடையாது, எங்கள் எது நடந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் எங்கள் வாழ்க்கை தெய்வ கிருபையில் நல்லா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் போய் அவங்கள யார்கிட்டையும் குறை சொல்ல மாட்டேன். அவங்க என்கிட்ட குறை சொன்னதான் நான் கேட்டதே கிடையாது. நான் குறை இல்லாத இல்லை, குறை இருக்குது, ஊரெல்லாம் போய் குறை சொல்லிட்டு இருக்குல்ல பாருங்கள். அதுதான் கணவன் மனைவியுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மளை பற்றி குறை சொல்ல, பிதா கிட்ட நம்மளை பற்றி குறை சொன்னார்னா இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லினுங்கண்ணா. அவர் அதெல்லாம் மறைச்சிட்டு பிதா பக்கத்தில் உட்காந்து போனால் போட்டோம்ப்பா, விடு, நம்ம பிள்ளைங்க, நான் ரத்தம் செஞ்சுருக்கிறேன், எல்லாத்தையும் மூடி மறைச்சி 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 இது வரைக்கும் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்குகிறது, அவருடைய அன்பு சகலத்தையும் மறக்கிறது, அவருடைய அன்பு சகலத்தையும் செய்கிறது. ஸோ இயேசுவை போல் நான் இருக்க விரும்புகிறேன். புருஷர்கள் நீங்கள் யாரை போல் இருக்கணும்? இயேசுவை போல் இருங்க. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிங்க. மனைவி என்ன பண்ணுங்க? கணவரை கனப்படுத்துங்க. இது ரெண்டு பேருக்குமே இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நான் எங்கேருந்து வந்தேன்னா, இந்த மான் கதையிலேருந்து வந்திருக்கிறேன். அந்த மான்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு பாருங்கள், தழைத்து ஓங்குகிறது. இது நம்முடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கும், பிள்ளைங்களுக்கு பெற்றோர் மேலே ஒரு அன்பு இருக்க வேண்டும். பிள்ளைங்க பெற்றோர்களை பார்க்கும்போது எனக்காக எங்கள் அப்பா எப்படி உழைக்கிறாரு, எங்கள் அம்மா எப்படி வேலை செய்கிறாங்க, எங்களுக்காகவே இவங்க வாழ்கிறாங்க, எங்களுக்காகவே போய் சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்காகவே வாழ்கிறாங்க என்ற அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை பார்க்கும்போது நல்ல ஆசையோடு நீங்கள் பார்க்கணும். ஒரு டெரர் மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் நான் கேட்டிருக்கேன், உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறீங்க, எங்கள் அப்பா எதிர்க்க போகவே மாட்டேங்க.
என்னங்க அவர்னா பின் லேடனா அவர்கிட்ட எதிர்க்க போவாதிருக்கிறதுக்கு. அப்பாங்க தரர் மாதிரி இருக்கக்கூடாது. அப்பாங்க ஒரு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், அப்பா அப்பாவாக இருக்கணும். நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி அப்பா அப்பாவாக இருக்க வேண்டும், அம்மா அம்மாவாக இருக்க வேண்டும். அம்மா அம்மா வேலையை செய்யணும், அப்பா அப்பா வேலையை செய்யணும். அல்லேலூயா. எல்லா வேலையும் அம்மா கிட்ட விட்டுறக்கூடாது, எல்லா வேலையும் அப்பா கிட்டையும் விட்டுறக்கூடாது. அவங்க பொறுப்பு இருக்கு. எதுக்கு அப்பான்னு இருக்கீங்க, எதுக்கு அம்மானு இருக்கீங்க? கர்த்தர் எதுக்கு அப்பா அம்மான்னு உண்டாக்கி இருக்கிறார்? அம்மா வேலை அம்மா பார்க்கணும், அப்பா வேலை அப்பா பார்க்கணும், குழந்தைங்க வேலை குழந்தை பார்க்கணும். அல்லேலூயா. பெண் பிள்ளைகள் தான் அதை நல்லா சொல்லி கொடுக்கணும். ரீசெண்டாக ஒரு அம்மா கிட்ட பேசினேன், நம்ம சபை கிடையாது, அது முன்னாடியே சொல்லிடுவேன். அவங்க அம்மா கிட்ட பேசினேன், என்னங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப எங்கேஜாக இருந்தது ஃபோனு. ஆமாங்க, என் பொண்ணு ஃபோன் பண்ணா, உப்மா எப்படி செய்யறதுன்னு கேட்டா. அந்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு. உப்மா எப்படி செய்யுதுன்னு கேட்டாங்க. சரியா போச்சு. என்னங்க அவங்க ஒரே பிரச்சனைங்க. ஆமாம் இருக்காதா, ஒரு உப்மா செய்ய நானே செஞ்சிருவேன் என் உப்மாவை. ஒரு உப்மா சரியா கற்றுத்தராத ஒரு பொண்ணை வளர்த்து ரெண்டு பிள்ளைய பெத்துச்சு, அதுக்கு இன்னும் உப்மா தெரில. அதுக்கப்புறம் அந்த உப்மா உப்மா எப்படி செய்யணும்னு சொல்லி ஃபோனில் எல்லாம் நடந்துருக்குது. ஃபோன் வந்தாச்செல்லாம் வந்தாச்சியா, உப்மா இதை போடு அதை போடு எல்லாத்தையும் போட்டு எப்படி வந்ததுன்னு தெரில. இந்த மாதிரி பிரச்சனை. பெண்களை சரியாக வளர்க்கணும். எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன், எல்லா வேலையும் செய்யணும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்கே நிறைய நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகளை சொல்லித்தருங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். நம்ம பெண் பிள்ளைங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். எல்லோரும் ஆமையன் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஒன்று பேரண்ட்ஸுக்கு பேர் எடுத்தவுன்னா யாரை தான் சொல்லுவாங்க, உன்னை வளர்த்தவங்க பேரை காப்பாத்துங்கய்யா, வளர்த்தவங்க உன்னை அப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் வளர்க்கும் போது எப்படி தான், அதுக்கு தான் பாஸ்டர்மா வந்து சொன்னாங்க. அது அவ்வளோ சீரியஸாக சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கள், சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க, ரொம்ப நல்லது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள தேவ அன்பு தான் பகிர வேண்டும். இந்த ஃப்ளஷ்லி அன்பு வந்து அது நிலைக்காது, அதில் பிரச்சனை வரும். பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா சொல்கிறேன், அது ஃப்ளஷ்லி அன்பு. ஆனால் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், நம்பும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யும் அந்த தெய்வீக அன்பு. அப்போ அந்த தெய்வீக அன்பு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள அந்த சந்தோஷங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கு ஒரு ஹீலிங் நடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் குறைவு. வெளி உலகத்தில் அநேக தம்பதிகளை பார்க்குற அதுதான் குறைவாக இருக்கிறது. நம்ம சபையில் இல்லை. சிலது காரியங்கள் வரும், ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும், அதை பெருசுப்படுத்தாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், மன்னித்து இவங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்லாத. முக்கியமாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட சொல்லக்கூடாது? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க எல்லாத்துக்கும். என் பையன் வந்துடுவாங்க, இல்லைன்னா என் பொண்ணுன்னு வந்துடுவாங்க. அங்கே தான் பிரச்சனையே. அப்போ அந்த அன்புக்கு எங்கே தான் இடம் கொடுக்க வேண்டும்? தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது கணவன் மனைவிக்குள்ளே பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் பார்க்க வேண்டும், பெற்றோர்களுக்காக நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போதெல்லாம் இப்போ நிறைய விஷயத்தை நான் கேள்விப்படுறோம், பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்களை மதிப்பதில்லை. அப்படிலாம் இல்லாதபடிக்கு பெற்றோர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் தம்முடைய அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்கள், எபிரேயர்கள் நிருபம் 10:7. அப்பொழுது நான் தேவனே இந்த சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தேவ சித்தம் எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக, தேவ சித்தம். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். நீங்கள் குடும்பத்தில் எதை செய்யணும்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். வேலையில் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போது அந்த அன்பு நமக்குள்ளே, சில நேரத்தில் அன்பு நமக்குள்ளே வேலை செய்தா இல்லையான்னு ஒரு சோதனை வரும். ஆண்டு சோதிக்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க பிரச்சனை பண்ணாதான் உங்களுக்குள்ளே அன்பு வேலை செய்ய தான் தெரியும். அப்படி தானே நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்குள்ளே அன்பு வந்தாச்சுன்னா எப்படி தெரியும்?
இப்போ நீங்கள் பணக்கார ஐட்டிங்லாம் தெரிஞ்சிடும், எப்படி தெரியும், ஒரு கார் வாங்கிடுவீங்க, பங்களா வாங்கிடுவீங்க, உங்கள் தோரணியே மாறிடும், இப்படி இருந்தவங்க அப்படி ஆகிடுவீங்க நீங்கள். அதே போல் தான் அன்பு வந்துச்சுன்னா அது தெரியணும். எப்போ தெரியணும், சில பிரச்சனைகள் கணவன் மூலமா மனைவி மூலமா வரும், அப்போ தான் உங்கள் அன்பு அங்கே காட்டப்படுகிறது. நீங்கள் சரியான அன்பில் வந்துட்டீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பேர் புரியுது நான் சொல்கிறது. அப்போது அப்படிப்பட்ட சில சோதனைகள் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கோபம் வரும் சில இடத்துல, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்க மேலே தான் தப்பு இருக்கும், ஆனால் அவங்க தான் அவங்கள வந்து தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சோதனைக்கு ஒரு இடம். அந்த இடத்துல தான் நீங்கள் எதை காட்டணும் சொல்லுங்க, அன்பை காட்டணும். இப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா நான் வந்து எப்படி தான் இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன்னு தெரியும். அப்போ உள்ள இருக்கிற அன்பு வெளியே வரணும்ல. அந்த வார்த்தை நம்ம மறுபடியும் வாசிப்போம். இயேசு அன்பாகவே இருந்தார். ரோமர் எழுதின நிருபம் 5:5 மேலும் நம்ம கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு வேற எதையும் ஊற்றிக்க வேண்டாம், ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் தனியாக போய் எதுவும் ஊற்றிக்க வேண்டாங்க, ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்கிறார். எங்கே ஊற்றி வச்சிருக்கிறாரு? ஆமாம், கண்டதையும் ஊற்ற வேணாம். இருதயத்தில் ஒரு அன்பு இருக்கிறது, தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இருதயத்தில் கை வைங்க எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது, அதை காண என் கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த அன்பு எனக்குள்ளிருந்து என் குடும்பத்தில் சபையில் பொங்கி வழிவதாக. ஆமென். இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். எப்படி பேங்க்ல பணத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறீங்களா, அது போல இங்க இருக்கிற அன்பை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. ரிலீஸ் யுவர் லவ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுங்க. உங்கள் மனைவிட்ட காட்டுங்க, அந்த அன்பை காட்டுங்க, கணவன்கிட்ட காட்டுங்க, பிள்ளைங்கிட்ட காட்டுங்க, உங்கள் குடும்பத்தில் காட்டுங்க, சபை மக்கள் மத்தியில் காட்டுங்க, வெளியில் இருக்க ஜனங்க மத்தியில் காட்டுங்க. எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பாருங்க, அந்த நம்பிக்கை நம்மை சொல்லுங்க. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? என் இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். நம்புறவங்களா கரங்களத்தில் ஆமேன் சொல்லுங்க. நீங்க வைக்கப்பட மாட்டீங்க. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? தேவனுடைய அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, அன்றியும் நாம் பலனற்றவளா இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக பலன் இல்லை. எதுல பலன் இல்லை? எதுல பலன் இல்லை? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, எதை பத்தி சொல்லியிருக்கு? அன்புல பலன் இல்லைங்க. அன்பு நம்மளாம் எப்படின்னா, ஒருத்தர் அன்பு செலுத்தினாதான் நாம் அன்பு செலுத்துவோம். அப்படிப்பட்ட அன்பு தான், அதுதான் லவ். அது சாதாரண ஒரு லவ் அது. ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த லவ்வுக்கு வந்து வார்த்தையை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? அகாப்பே. அது என்னன்னா சகலத்தையும் தாங்குகிற அன்பு. அந்த அன்புல தான் நம்ம பலனற்றவர்களாக இருந்தோம், மற்றவர்களை நேசிக்க முடியல. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, நான் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த பசங்கள்லாம் போய் எக்ஸாமில் ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்களே, அல்லேலூயா. ப்ராக்டிக்கல் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறீங்க வச்சுங்க, ஒரு எறா எப்படி செய்யணும், எறா குழம்பு எப்படி செய்யணும், இல்லை மீன் குழம்பு எப்படி செய்யணும். சில பேர் பாசம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அது தியரி, ப்ராக்டிக்கலாக செஞ்சு சாப்பிட்றாரு அவருக்கு தான் அது. அல்லேலூயா. விளங்க பண்ணுவது, எனக்கு நல்லா இது தெரியன்றது நான் செஞ்சு காட்டினா தான் விளங்க பண்ண முடியும். அப்போ தேவன் தம்முடைய அன்பை நமக்கு எப்படி பண்ணியிருக்கிறாரு? இப்போ நீங்கள் விளங்க பண்ணுமா இல்லையா? அந்த அன்பை குடும்பத்தில் விளங்க பண்ண வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளே விளங்க பண்ண வேண்டும், சபையில் விளங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுக்குன்னு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்குன்னா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தமே கிடையாது. அர்த்தமே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், ஆனாலும் அந்த அன்பு அது அழகாய் நடத்தும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா. நம்ம எப்படி பணத்தில், நான் சொன்னல ஏற்கனவே, பேங்க்ல பணத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, அதே போல தான் இந்த இருதயம் ஆகிய பேங்க்ல ஆண்டவர் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார்.
நீங்க அந்த அன்பை பார்க்கும் பொழுது அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. ஹalleluya. அப்ப அன்போடு கூட நடந்து கொள்வீங்க, உங்க முகமே மாறிடுங்க. சீரியஸா சொல்றேன், உங்களுடைய முக கலையே மாறிடும். இந்த அன்பு வரும்போது, தேவ அன்பு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு கலை ஆயிடும். கலை கட்டிடும் சொல்லுவாங்க பாருங்க, கலை கட்டிடுவீங்க. உங்க குடும்ப கலை கட்டிடும், உங்க வியாபாரம், உங்களுடைய எல்லாமே கலை கட்டி போயிடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பு நமக்கு முக கலையை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்க வேலை செய்றீங்களா, அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுத்த வேண்டும். சபையில தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியது. அதுதான், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கர்த்தர் நமக்கு நம்முடைய இருதயத்தில் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேர் இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இருதயம் என்பது இந்த இருதயத்தை சொல்ல, நான் சொல்லுது ஆவியாகிய இருதயத்தில், ஆவியாகிய இருதயத்தில் அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. டெய்லி போய் அந்த அன்பை நல்லா ரீஃபில் பண்ணுங்கள். இப்போ தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், அங்கே தண்ணி ஃபில் பண்ணுறோம். கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா கேஸ் ஃபில் பண்ணுறீங்க. செல்லில் ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அன்பை ரீசார்ஜ் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்பை ரீசார்ஜ் பண்ணுங்கள், தேவன்கிட்ட இப்போ ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பை தருவார், எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதே நினைப்பாக இருக்காதிங்க. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், சில விஷயத்தை மறந்துடுவேன். எதுன்னா நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். இந்த வருத்தமாக பேசுறது நான் பேசிட்டா கூட நான் மறந்துடுவேன், மற்றவங்க என்ன பேசுனா அதை மறந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை கத்துறதான்னு கொடுத்தா அது கிருபை. நான் அதை சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் பாசம்மாகிட்ட, வரும்போது நான் ஆஸ் யூஷுவலாக வருவேன். அவங்க நம்ம நல்லா போகும்போது இது சொல்லிட்டு போனீங்களேன்னுவாங்க. நானும் சொன்னேன், ஐயா நான் மறந்துட்டேனம்மா. நல்லா பெண்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், அதுதான் புத்திசாலின ஸ்திரீன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நல்லா ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஆண்கள் வந்து என்னன்னா, அதுங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு, பேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளாம் தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க அதை ஒரு கேஷுவலாக இருப்பாங்க. பெண்களை ரொம்ப நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அது ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடாது. இந்த நல்ல ஞாபக சக்தி என்னென்ன, நல்ல ஞாபக சக்தி ஒன்று எல்லாம் கவனிங்க, கெட்டதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ என்ன இருக்குன்னா, கெட்டதெல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க, நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒன்று ஒன்று தெரியுது. இப்போ என்ன பிரச்சனைனா, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லதை வைங்க. ஹல்லேலூயா. இதுதான் நல்ல ஞானம், கெட்டதெல்லாம் மறந்து நல்லதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் இருக்குது, சிலது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறோம், அதை சரிப்படுத்திக்கிறோம், இன்னும் சரிப்படுத்தினுக்கிறோம். 21 வருஷம் ஆகுது, இன்னும் சரிப்படுத்தின்னு தான் இருக்கிறோம். எல்லாம் சரியாயிடுச்சுங்க, நாங்கள் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் வந்து வாழ்க்கையில் அந்த ஊடல்னு சொல்லுவாங்களே, கணவன் மனைவிக்குள்ளே வர அந்த ஒரு சின்ன அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அது ஒரு பெரிய அன்பில் போய் முடியணும். எவ்வளோ பேர் ஆமாம், அது பெரிய அன்பில் போய் முடியணும். அதுக்கு தான் அந்த பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனையை வச்சு நீங்கள் இன்னும் பின்னாடி போயிடக்கூடாது, அந்த பிரச்சனை வச்சு இன்னும் நீங்கள் முன்னாடி வரணும். தடை கற்களை நீங்கள் என்ன செய்யணும், படிக்கற்களாக மாற்றணும். எவ்வளோ பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? தடைக்கற்களை அங்கேயே நின்றுடக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தடை வருதா கணவன் மனைவிக்குள்ள நடுவில், அது மேலே போய் நிற்கணும் ரெண்டு பேரும். ஹல்லேலூயா. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அப்போது இந்த அன்பு நமக்குள்ளே வரும்பொழுது இந்த ஹீலிங் பவர் ஒன்று வேலை செய்யும். எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய, உங்கள் பிரதர்ஸாக இருக்கட்டும், உங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், உங்கள் மாமியார் மருமக எல்லாரும் இருக்கட்டும், நீங்கள் மன்னிக்கின்ற அந்த சுபாவம் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ள ஒரு ஹீலிங் பவர் வேலை செய்கிறது. ஏன்னா இந்த மன்னிக்கிற சுபாவம் யாருக்கு இருக்குன்னா, ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது, அது யார், இயேசு. அந்த இயேசு தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருப்பதனால நம்ம மன்னிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் மன்னிக்க சொன்னார் ஆண்டவர், 7? இன்னும் ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், 7 தூரம் மன்னிக்கினார்னா, இப்போ இப்போ மன்னிக்கிறது பெருசாலது, இப்போ கணக்கு வரை நான் போட்டு நிற்கணுமா, 7 தூரம் எவ்வளோ வாட்டி, ஒரு நாளில் 7 தூரம் மன்னிக்க சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ, 490 முறை மன்னிக்கணும். இன்றைக்கி 490 முறை மன்னிச்சுட்டு திருப்பி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக, டாப் அப் கிடையாது. இது நேற்று இவ்வளோ ஆயிடுச்சு, இன்றைக்கி இவ்வளோ ஆயிடுச்சு, அவ்வளோதான் உன்னை இரு, இன்னும் 10 தான் இருக்கும், உன்னை இரு வச்சுக்கிற. ஆண்டு சொல்லிட்டா 490 முறை 85 வச்சுச்சு, இன்னும் 5 தான் இருக்குது, பாரு உன்னை என்ன கதி பண்ணுறேன். அப்படிலாம் இல்லாத திருப்பி 1 ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் கணக்கெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம தேவன்
நம்மளை கணக்கில் வைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அதுபோல் நம்மளை என்ன பண்ண வேணாம், அந்த கணக்கு பண்ணுறதுக்காட்டிலாம் கணக்கு பண்ண ஆரம்பிங்க. கணவன் மனு அல்லேலூயா. தேவன் வந்து இதை விரும்புகிறார். ஏன்னா இந்த அன்பில் ஒரு ஹீலிங் இருக்கு. அதனால தான் நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். இல்லை ஒரு அம்மையின் சொல்லுங்க, நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். இந்த அன்பு இருக்க வேண்டும். உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நாத்தனாராக இருக்கட்டும், இல்லை மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ள இந்த தேவனுடைய அன்பு தழைத்து ஓங்க வேண்டும். எல்லாத்தையும் மூடி மறைக்கும் அன்பு. அல்லேலூயா. இதை நீங்கள் பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹீலிங், ஆவியில் ஒரு பெரிய ஹீலிங். ஹீலிங் பவர் எங்கே இருக்குது? அன்பில் இருக்குது. மன்னிக்க முடியாதவங்கள நீங்கள் மன்னிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இது சொல்கிறேன், உங்கள் சொந்தக்காரர் யாருனா இருக்கட்டும், யாராவது நீங்கள் கணக்கெடுத்து வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரே மனதார அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய திவ்ய சமாதானத்தை நீங்கள் உணர்வீர்கள். இது நிச்சயங்க, இது நிச்சயம். தேவ பிரசன்னம் எங்கே இருக்கு? மன்னிப்பதில் இருக்கு. அவர் என்ன செய்கிறான்? திரளான பாவத்தை என்ன பண்ணுறான்? மன்னிக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம். இப்போ கணவன் மனைவி பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும்? இரக்கத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லியிருக்கு, பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும். அதுதான் இரக்கம். கணவன் மனைவிக்குள்ளே இந்த இரக்கம் தேவை. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் ஸோ பர்ஃபெக்ட். நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுவேன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் கூட வீட்டிலேருந்து வழி வரும்போது அவங்க வீட்டுக்கு வராங்க, எல்லாத்தையும் பார்ப்போம் கரெக்டாக இருக்கிறான்னு பார்த்து தான் வருவேன். ஏன்னா அவங்க வந்தாங்களா எனக்கு பர்ஃபெக்ட் தேவை அவங்களுக்கு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன தேவை அப்படி நான் இருக்கிறேன், எனக்கு எப்படி தேவை அவங்க அப்படி இருக்காங்க. அல்லேலூயா. வி ஆர் நாட் ஸோ பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. தேவன் உங்ககிட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கலை. நீ எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு எதிர்பார்க்கலை. அப்படி எதிர்பார்த்தா நானே இங்கே நிற்க முடியாது. ஆனால் தேவன் ஒரு ஓப்பன் ஹார்ட்டை எதிர்பார்க்குறாரு. நான் தேவ சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் இப்படி இருக்குது, என்னெல்லாம் நான் சரி பண்ணணும், என்னை இன்னும் சரி பண்ணுங்க, எனக்கு இன்னும் உங்களை அன்பினால் நிரப்புங்க, நான் இந்த இடத்துல இப்படி பண்ணிவிட்டேன், அந்த இடத்துல அப்படி செஞ்சுட்டேன். பி ஓப்பன், பி ஃப்ராங்க் டு காட். ஆதாம் என்ன பெரிய பரிசுத்தவன் கிடையாது, யாக்கோபு பெரிய பரிசுத்தவன் கிடையாது, எலியா பெரிய பரிசுத்தவன் கிடையாது, ஈசாக்கு பெரிய பரிசுத்தவன் கிடையாது, எல்லாருக்கிட்டேயும் குறை இருக்குது. மோசே பெரிய பரிசுத்தவன் கிடையாது. பரிசுத்தவான்களை பர்ஃபெக்ட் பீப்புளை தேவன் அழைக்கவில்லை. God has called the imperfect people. Hallelujah. நம்மளா imperfect people, but we worship the perfect God. ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய இம்பர்ஃபெக்ஷனை மாத்துறாரு. Hallelujah. நான் பார்க்கறேன், நானே என் வைஃப்க்கும் கடந்த 21 ஆண்டுகள் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த அன்பு காட்டலாம் இப்போ அன்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் வாழப்போகிற நாட்களில் எங்களுடைய அன்பு வளரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்குள்ள தேவ அன்பு இப்படி தான் இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாமே எப்படி இருக்கணும்? கணவன் மனைவியெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்கள், உறுதிப்படுத்துகிறவர். கணவன் மனைவி கை கோத்து நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? சுகத்திலும் பலத்திலும் மறந்துட்டீங்கயா. வாரம் வாரம் உங்களை சொல்ல வைக்கிறேன். முன்னாடி கூப்பிட்டு கணவன் மனைவி கையை பிடிச்சி சொன்னதை சொல்லு சொல்லு சொல்லு. சுகத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? சிநேகிப்பேன். இதுதான் அன்பு. இது ஒரு நாள் பண்ணுறேன் நான். கணவன் மனைவி கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு நான் சொல்கிறத நீங்கள் திருப்பி சொல்லணும். ஹல்லேலூயா. அதை வார வாரம் சொன்னாலும் நல்லது. உங்களுக்கு ஒரு புக் ஒன்று போட்டு தரேன், வார வாரம் இதை சொல்லுங்கள். மரணம் நம்ம பிரிக்கிறவரெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு புருஷனா, நீ எனக்கு மனைவியா, நான் இருப்பேன். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கையில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உறுதியாக இருக்கிறார். கணவரும் உறுதியாக இருக்க வேண்டும், மனைவியும் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த கணவன் மனைவி உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க, இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்கிறது, அது தேவ அன்பு. அந்த தேவ அன்பு வரும்பொழுது நமக்கு எல்லாவற்றையும், குடும்பத்தில் சுகத்தை தருகிறது, வருமானத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது, குடும்பம் தழைத்து ஓங்குகிறது, எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவமாக இருக்கிறது. ஒரே ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இந்த கதையை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்களாம். கணவன் மனைவி, கணவன் வந்து ரட்சிக்கப்பட்ட கணவன்னா எப்படி, ரட்சிக்கப்பட்ட மனைவினா எப்படி, அது மாதிரி ஒரு கதை. கணவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா வந்து காஃபி வச்சுது காலையில், டக் அப்படின்னு வச்சுது. வச்சதே ஒரு பெரிய பயந்துட்டார் அவர், பாவம் மனுஷன். அவர் இப்படி திரும்பினார், அவர் கைப்பட்டு காஃபி கீழே கொட்டிடுச்சு. பார், ரட்சிக்கப்படாத குடும்பம் ஃபஸ்ட். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறமா அந்த மனைவி வந்து, என்னையா காஃபி வச்சா கீழே கொட்டிட்டேன், என்ன நீ வந்து இங்கே வைக்கிற, கையில் கொடுக்கூடாதா, கீழே ஊற்றுற மாதிரி வச்சுட்டேன். நான் பூட் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சண்டை.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா நிற்க, ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க காஃபி எடுத்தந்து அன்பாக கீழே சத்தியமே தெரியாத வச்சுட்டு போயிருக்காங்க. இவர் திரும்பும் போது காஃபி கொட்டிங்கிச்சு. அந்த அம்மா வந்தாங்க, ஐயா சாரியா, நான் தான் என் மேலே தான் தப்பு, நான் சொல்லிட்டு போயிருக்கணும், நீங்கள் வேலையாக இருந்தீங்க. அவர் சொல்கிறான், இல்லைம்மா உன் மேலே என் மேலே தான்மா தப்பு, நான் தாம்மா அதை பார்க்கல. இதுதான் அந்த மான் கதை. ஹல்லேலூயா. ஒத்தர ஒத்தரா இல்லைங்க, நான் தான் தப்பு, நீ தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டா அந்த அன்பு எப்படி தான் இருக்கும்? வயசானாலும் அந்த அன்பு என்ன ஆகாது, மாறாது. ஹல்லேலூயா. வயசாகலாம், ஆனால் அன்பு எப்படி இருக்கும், கூட்டிக்கிட்டே போகும். எல்லோரும் அமைன் சொல்லுங்க. இந்த கணவன் மன்னுடைய அன்பை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? ரோட்டில் நடக்கும்போது பார்க்கலாம். கணவன் தாட் பூட் நம்ம முன்னாடி போகிறாருன்னா இவங்க பின்னாடி போகிறாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எங்கள் கணவன் அதோ போகிறார் பாருங்க, தாள் இப்படி தாங்க கூட வந்தாருன்னா அப்படி கொஞ்சம் பக்கத்தில் வந்து போகிறாங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்காங்கன்னு அர்த்தம். கைகையை பிடிச்சின்னு போனால் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு அர்த்தம். வெளியே வரும்போது கொஞ்சம் சுமாராக தான் போடலாம். அதனால் கணவன் மனைவியுடைய அன்பை வந்து பார்த்தவொன்னே சொல்லிடலாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய போதகர் சொல்கிறாரு, மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியுமா கணவன் எப்படி அவங்கள வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனைவி நல்லா ஷைனிங்காக இருக்கிறாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னா கணவன் அதுக்கெல்லாம் காரணம் கணவன். மனைவி ஒரு மாதிரி நொந்து போய் இருக்காங்கன்னா கணவன் தான் ஏன் காரணன்றார். ஏன்னா அவர் தான் தலை. இந்த தலை வந்து சரீரத்தை என்ன பண்ணணுமா, நல்லா வச்சுக்கணும். சரீரத்தை குளிப்பாட்டி நல்லா பவுடர்லாம் போட்டு நல்லா வாசனையாக வச்சுக்கணும். சரீரத்தை நல்லா வச்சுக்கணும். யார்? கணவன். அப்போ ஒரு மனைவியை பார்த்தவன சொல்லிடலாம், அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், ஆஹா இது எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லோரும் அமைன் சொல்லுங்க. பிரச்சனை வராதுன்னு சொல்ல வரல, கணவன் மனைவிக்குள்ளே வரும். எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அவ்வளோ நாள் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அன்பை ஊற்றிருக்கிறார். எங்கே ஊற்றிருக்கிறாரு? நம்முடைய இருதயத்தில் ஊற்றிருக்கிறாரு. அந்த அன்பை பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த அன்பை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. ரிலீஸ் தட் லவ் டு யுவர் ஃபேமிலி. அன்பை ரிலீஸ் பண்ணுங்கள், பேசுங்க, அன்பை பேசுங்க. எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அன்பை பேசுங்க. கல்யாணம் புதுசில் என்னென்னலாம் பேசுனீங்க, இப்போ பேசி பாருங்கள், நல்லா இருக்கும் பாருங்கள். வீட்டுக்கு போய் கணவன் மணி உட்காந்து ஆரம்பத்தில் என்னென்ன பேசுனீங்க அதெல்லாம் உட்காந்து பேசுனீங்க, பக்கத்தில் பசங்களையும் கொஞ்சம் கவனிச்சிங்க. ஹல்லேலூயா. பேசுங்க, பேசாத விட்டுறாதீங்க. கணவன் மணிக்குள்ளே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள், ரொம்ப முக்கியம். அதுதான் குடும்பத்துக்கு ஹீலிங் கொண்டு வருது. அதுதான் நான் இங்கே சொல்கிறேன், ஆவியானவர் எங்கெங்கே கொண்டு வந்துட்டார் என்ன, இந்த அன்பில் தான் ஹீலிங் பவர் இருக்குது. இந்த ஹீலிங் பவர் எங்கே இருக்குன்னா அந்த அன்பில் இருக்கிறது. அவர் அன்பாய் வந்து நமக்காக மரித்தார். நம்ம மரணம் வாண்டிய சரீரத்தில் அவர் மரித்தார். அவருடைய தழும்புகளை நாம் சுகமானோம். நமக்காக அவர் தழும்பேறினார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது, நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இனிமேல் கதை சொல்லியே ஓட்டிடுறேன் வாங்க. அவங்க இயேசுவின் நாமத்தில் கல்யாணம் வந்து கதை சோதனை பண்ணுவோம். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே தழைத்து ஓங்க. அதுவாங்க எல்லாம் கணவன் மனைவிலாம் பக்கத்தில் பக்கத்தில் வாங்க, கை கொத்துக்குங்க. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். கணவன் மனைவி, கணவன் இல்லாத மனைவி மட்டும் வந்தவங்க இங்கே ஒரு கையை நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் கணவன் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மட்டும் வந்திருக்கிறவங்க ஒரு கையை இறுக்கி பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஃபேமிலிக்காக ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய நம்முடைய சபையில் தழைத்து ஓங்குவதாக. எல்லாம் கர்த்தரை சோதனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள தேவனுடைய அன்பு தழைத்து ஓங்குவதாக. தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடன்படிக்கையிலே ஆண்டவரே கணவனாகிய நாங்களும் மனைவியாக அவர்களும் உறுதியாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கணவன் மனைவி அன்புல வந்து பூந்திருக்கிற எல்லாம் பிசாசின் சதிநாச மோசங்கள் இயேசுவின் நாமத்தினால மலையே நீ பெயர்ந்து சமுத்திர தள்ளண்டு போ. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள அன்பு தழைத்து ஓங்குவதாக. தேவனுடைய அன்பு தழைத்து ஓங்குவதாக. அன்பு சாட்சியாக இருப்பார்களாக. ஆண்டவரே, கடைசி காலத்தில் அன்பு தனித்து போயிடும் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சபையில் இல்லை, சபையில் இல்லை, சபைக்கு சொல்லப்படவில்லை. கடைசி காலத்தில் சபையில் இருக்கிற கணவன் மனைவிக்கும் அன்பு தழைத்து ஓங்க வேண்டும். அன்பு இன்றை விட இன்னும் அதிகமாக ஏறி இருக்க வேண்டும். அது ஏறி இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த ஆண்டவரே, நாங்களும் அன்பாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்க. நல்ல ஞாபக சக்தியை தருவீராக. தீய காரியங்களை மறக்க உதவி செய்யுங்க. கணவன் மனைவி செய்த தவறுகளை மன்னிக்க உதவி செய்யுங்க. அதை திருப்பி பேசாதபடிக்கு
அன்பாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க, அன்பாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹாலேலூயா. ஆனால் எங்கள் மத்தியில் இருக்க குடும்பங்களுக்குள்ளே தேவ அன்பு தலைத்து ஒழுங்குவதாக, தேவ அன்பு நிலைத்திருப்பதாக, தேவ அன்பு நிலைத்திருப்பதாக, தேவ அன்பு நிலைத்திருப்பதாக. எதற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தேவ அன்பு எங்களை நிரப்பட்ட மாண்டவரே, பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. தேவன் அன்பும் கத்திராக இயேசுவின் கிருபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இன்றென்றும் விசேஷமாய் கணவன் மனைவியாய் இன்றைக்கு செபித்த அனைவரோடு கூட, பிள்ளைகளோடு கூட, சபையார் கூட என்றென்றும் இருப்பதாக ஆமேன், ஆமேன்.